ஹலோ எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேட்ரானிக்ஸ் ட்ரைபேட். இந்த ட்ரைபேடை பற்றின ஃபுல் கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ், என்னென்ன ப்ரோஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரைபேட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3/4 ஸ்டாண்டு, சரிங்களா? மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கனா 3/4 இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான சேஞ்சஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபேடில் இருக்குது. இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் தென் நம்மளோட ஹேண்டிகேம் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான டிவைஸு. காமனாக இது வந்து பார்த்திங்கனாக்கா யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த டிவைஸு மேலே ஹோல்டர் வச்சுருப்போம்ல, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு இடத்துல உள்ள அந்த ஸ்க்ரோல் டைப் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கனாக்கா அடுத்து மேலே இருக்கிற அந்த மொபைல் ஹோல்டருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலோட எல்லா எந்த ஆங்கிளில் வேணாலும், சரிங்களா? ஸோ 360 ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ரொட்டேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நம்மளோட மொபைலோட பொசிஷன், சரிங்களா? ஸோ டாப் ஆங்கிளு, ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆங்கிள், ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரோல் டைப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம ஒரு நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து நம்மளோட மொபைலை வந்து சைடு ஆங்கிளில் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஸோ அதில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அது இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து நம்மளோட மொபைலையே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கிராஸ் ஆங்கிளையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் போக வந்து பார்த்திங்கனாக்கா இதில் அடுத்து வந்து ஒரு வாட்டர் லெவல் ஆப்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ அந்த வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா, ஸோ கரெக்டாக வந்து சரியான பாயிண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ கிடைமட்டமாக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் போக இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஹோல்டரோட ஃபுட், சரிங்களா? ஸோ நடுலேக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் லெதர் கொடுத்துருக்குறாங்க. நார்மல் இந்த டைல்ஸ் தரையெல்லாம் வச்சோம் அப்படின்னாக்கா ஸோ இது வழுக்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. இதனோட லென்த் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அந்த பைப்புமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டீலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி தான். அந்த பாட்டமில் உள்ள ஒரு ஃபுட் அதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல லென்த்து உள்ள வரது தான். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு லாக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 லாக் சிஸ்டம் அதில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு கேட்ஜெட் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டரை ரெண்டு விதமாக நம்ம வச்சுக்கலாம். ஒன்று இந்த டாப் ஆங்கிள்லையும் வச்சுக்கலாம், இல்லை அந்த பாட்டம் ஆங்கிள்லையும் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ ஸோ அந்தமாதிரி ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் நம்ம வந்து இன்கேஸ் ஒரு கேமரா ஆங்கிள் வச்சு பாட்டம் டவுன் ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பெட்டரான ஒரு ஆப்ஷன். உங்களோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அதில் வச்சோம் அப்படின்னாக்கா கிளிப் பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ 1 மந்த் 2 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு வாங்கி. ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து நல்ல கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ டேமேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஆகலை. இதில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து இதை கலட்டிட்டு அந்த டாப்பை கலட்டிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்டிகேம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ ஹேண்டிகேம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மொபைல் தான் வச்சுருக்கிறோம், மொபைலில் தான் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மொபைல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி டாப் ஆங்கிளில் நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா இன்னும் வந்து மொபைலோட ஆங்கிள் வந்து நல்லா தெரியும் நமக்கு. இதில் வந்து ஒவ்வொரு லெக் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கனாக்கா 3 கிளிப் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம இதை வந்து சின்னதாக வச்சுக்கலாம், இல்லை பெருசாக வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஃபோட்டோமே வந்து பார்த்திங்கனாக்கா தனித்தனி லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த லாக்கிங் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்குது. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கனாக்கா அந்த லூஸ் ஆகிறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஒர்த் ஆஃப் மணின்னு தான் சொல்லலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யூடியூப்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஒரு கேட்ஜெட் தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.